வணக்கம். நான் டாக்டர் அம்பிகா தேவி, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அட் நோவா ஐவிஎஃப் பாண்டிச்சேரி. இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஃபிசியாலஜி ஆஃப் கன்செப்ஷன், அதாவது இயற்கையாக கருத்தரிக்கும் போது என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா, பீரியட்ஸ் வந்த ரெண்டாவது நாள் வந்து நிறைய கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்கும். அந்த நிறைய கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்கிறதுலையே அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய கருமுட்டைகள் வளர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு கருமுட்டை மட்டும், பெஸ்ட்டான கருமுட்டை வந்து இயற்கையாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கருமுட்டை மட்டும் நல்லா வளர்ந்து, அது மட்டும் ஒரு 14வது நாள் பக்கமாக பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வெடித்து அது கருக்குழாய்க்குள்ளே வந்துடும். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து நம்ம ஓவிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது கருமுட்டை வந்து கருக்குழாய்க்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த டைமில் நீங்கள் காண்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா, விந்தணுக்களும் ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தணும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி கரு ஃபார்ம் பண்ணணும். அப்போது அந்த ஒரு கருமுட்டையோட ஷெல்லை வந்து பல லட்சக்கணக்கான உயிரணுக்கள் வந்து தொலைச்சு, அதுக்கப்புறமா ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தணும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கரு ஃபார்ம் ஆகிடும். அப்போது 23 மரபணு வந்து கருமுட்டையிலேருந்து கிடைக்கும், 23 மரபணுக்கள் விந்தணுக்கள்லேருந்து கிடைக்கும். அப்போ கருவோட 46 மரபணுக்கள் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கரு வந்து கரு குழாயில் தான் வந்து முதல் 5 நாள் வந்து வளரும். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு ஃபர்டிலைசேஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து 2 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா மொருளா, அதுக்கப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது நாள் கரு வரைக்கும் வளர்ந்துடும். அதுக்கப்புறமா தான் கரு வந்து கர்ப்பப்பையில் வந்து பதியும். இந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு இயற்கையாக கருத்தரிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கரு குழாய் நல்லா இருக்கணும், கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கணும், விந்தணுக்கள் நல்லா இருக்கணும். இப்படி நீங்கள் இயற்கையாக நீங்கள் ட்ரை பண்ணும் போது முதல் ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85% கப்புள்ஸ், அதாவது 85% ஆஃப் த கப்புள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் ஆஃப் த மேரிட் லைஃப்பில் கன்சீவ் ஆகிடுவாங்க. தேங்க்யூ.